டோட்மண்டில் உங்கள் ஆதரவை பெற்ற கோபரா ஞானம் வழங்கும் ஆடி தள்ளுபடியின் விசேட மலிவு விற்பனை செப்டம்பர் 2, 3, 4 தேதிகளில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ உட்பட அதிசயிக்க வைக்கும் குதூகல மலிவு விற்பனை. புதுவை தினசுகள் அனைத்திற்கும் செப்டம்பர் 2, 3, 4 தேதிகளில் கோபரா ஞானம். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மன் நாட்டு செய்திகளுக்காக வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ்கே ராயமலே. வணக்கம். ஜெர்மனி நாட்டின் வருமானத்துறை வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை தொடர்பாக நீங்கள் வெளியிடக்கூடிய விவரங்கள் எவை? ஜெர்மனியின் வருமானத்துறை இலாகாவானது 2021 ஆண்டு 61.1 பில்லியன் யூரோக்களை வர்த்தக வரியாக அறவிட்டதாக அதனுடைய செய்தியில் தெரிவித்திருக்கின்றது. அதாவது 2020 ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது இது 15.8 பில்லியன் யூரோக்கள் அதிகம் என்றும், அதாவது 10.4% அதிகமாக உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. 2019 ஆண்டின் நிலையுடன் ஒப்பிடும் பொழுது இந்த நிலை தற்பொழுது அதைவிட கூடுதலான வருமானத்தை ஈட்டிய வருடமாக கணிக்கப்படுவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. கொரோனா காலங்களில் இவ்வாறான வர்த்தக வரியை அறவிடுவதில் சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தாலும் தற்பொழுது இது 2019 ஆண்டு நிலையை சென்றடைந்து விட்டதாகவும், குறிப்பாக சில மாநிலங்களில் இந்த வர்த்தக வரியினுடைய உயர்வு அதிகமாக உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக ஹெசன் மாநிலத்தில் பயோடெக் நிறுவனம் தனது தலைமை அலுவலகத்தை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த பயோடெக் நிறுவனமானது கொரோனா தடுப்பூசி உற்பத்தியில் பாரிய முன்னேற்றத்தை கண்ட காரணத்தினால் இந்த மாநிலமானது பாரிய அளவு வருமானத்தை ஈட்டியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இரண்டாவது ஸ்தானத்தில் ஜெர்மனியின் மற்றொரு மாநிலமான சாக்சன் மாநிலம் கூடுதலான வருமான வரியை ஈட்டியுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நாட்டிலே பயிற்றப்பட்ட தொழிலாளர்களின் பற்றாக்குறை தொடர்பாக அவ்வப்பொழுது செய்திகள் வெளியாகி வருகின்றன. தற்பொழுது இது தொடர்பாக அமைச்சர்கள் மேற்கொண்டிருக்கின்ற முடிவு என்ன? ஜெர்மனியில் பயிற்றப்பட்ட தொழிலாளர்களுடைய பற்றாக்குறை காரணத்தினால் பல வேலைகளை வழங்குகின்ற நிறுவனங்கள் தற்பொழுது சிக்கலில் இருக்கின்றன. கூடுதலாக பலர் தங்களது ஓய்வூதியம் எடுக்கின்ற வயதை அடைய போகின்ற காரணத்தினால் குறிப்பிட்ட ஆண்டுகளில் பாரிய அளவு பயிற்றப்பட்ட தொழிலாளர்களுடைய பற்றாக்குறை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையை சமாளிப்பதற்காக வருகின்ற 7-9-2022 அன்று ஜெர்மனியின் சில அமைச்சர்கள் மற்றும் தொழில் வழங்குகின்ற நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் ஒரு மாநாடை நடத்த உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக ஜெர்மன் அரசாங்கத்தின் சார்பில் பொருளாதார மந்திரி ரோபர்ட் ஹாபெக் மற்றும் கல்வி மந்திரி பெட்டினா ஸ்ட்ராக் போன்றவர்கள் இந்த மகாநாட்டில் பங்கு பெற்றுவார்கள் என்றும், அதாவது எதிர்காலத்தில் இவ்வாறான முறையில் இந்த பயிற்றப்பட்ட தொழிலாளர்களுடைய பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டிய நிலை உள்ளது பற்றி அவர்கள் ஆராய உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. உங்கள் அபிமான தொலைக்காட்சிகளை டிடி பாக்ஸ் ஊடாக பார்த்து மேளுங்கள். எந்த நாட்டில் இருந்தும் டிடி பாக்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். டிடி பாக்ஸ். தானியங்கி பண பரிமாற்று இயந்திரங்களின் தகர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக ஜெர்மனி நாட்டில் இடம்பெற்று வருகின்றன. தற்பொழுது காவல்துறையினர் இதுபற்றி என்ன நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர்? நேற்றைய தினம், அதாவது திங்கட்கிழமை அதிகாலை ஓபாவசன் நகரத்தில் அமைந்திருக்கின்ற சென்ட்ரோ என்ற பிரதேசத்தில் 2 தானியங்கி காஷ் இயந்திரமானது குண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் போலீசார் ஓபாவசனின் பல பிரதேசங்களில் தமது தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும், மேலும் மற்றும் உலங்கு வானூர்தி கொண்டு இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களை தேடுவதற்காக அவர்கள் தங்களது தேடுதல் நடவடிக்கையை விஸ்தரித்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. மேலும் ஒல்லாந்தைச் சேர்ந்த 2 நபர்கள் தற்காலிகமாக கைது செய்யப்பட்டதாகவும், இவர்களிடமிருந்து பணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது.
€9 பயண அட்டை தொடர்பாக அவ்வப்பொழுது பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டு வருகின்றன. ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன, கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் இந்த €9 பாவனை என்பது நிறைவுக்கு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை நீங்கள் இப்பொழுது கூறுங்கள். ஜெர்மனியில் €9 டிக்கெட்டுடைய நடைமுறையானது 31/8/2022 பிற்பாடு நடைமுறையில் இல்லாது போகின்றது. இதே வேளையில் தற்பொழுது இதுவரை ஜெர்மனியில் 52 மில்லியன் €9 டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டதாகவும், இதே வேளையில் 10 மில்லியன் அபோ குண்டன் சொல்லப்படுகின்ற வாடிக்கையாளர்கள் அடங்குகின்றார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது 6000 பேரிடம் ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும், இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இந்த €9 டிக்கெட்டின் காரணமாக சுற்றுப்புற சூழ்நிலைகள் பல பாதுகாக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நாட்டிலேயே சுத்திகரிப்பு பணியாளர் ஒருவர் மோசடியில் ஈடுபட்டிருக்கின்றார். இது பற்றிய மேலதிக விவரங்கள் எவை? வூப்பட்டார் நகரத்தில் ஸ்ராசன் ராயனிக்கும் என்று சொல்லப்படுகின்ற தெரு வீதிகளை துப்புரவாக்குகின்ற அமைப்பினுடைய பணியாளர் மோசடியில் ஈடுபட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த நபரானவர் 183,000 யூரோக்களை தனது வங்கி கணக்குக்கு இந்த பணத்தை திசை திருப்பியதாகவும், இதன் காரணத்தினால் போலீசார் இவரது வீட்டை முற்றுகிட்டு சோதனையில் ஈடுபட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இவரது சொத்துக்களை சிலவற்றை நகர நிர்வாகமானது பலவந்தமான முறையில் பறிமுதல் செய்ததாகவும் தெரிய வருகின்றது. ஜெர்மனியில் இருந்து லூர்து அன்னை திருத்தலம் நோக்கிய பயணம் செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை அருள்தந்தை ஒருவர் இந்த திருத்தல யாத்திரையை வழிநடத்துகிறார். 3 வேளை உணவு, போக்குவரத்து, விடுதி என்பனவற்றுக்கு €285 மாத்திரமே கட்டணம் அறவிடப்படும். விவரங்களுக்கு அனா பாலமுரளி. 0517-3522-298. 20வது ஆண்டில் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வந்துவிட்டது ஆடை தள்ளுபடி. ஆடை திருத்துகள் அனைத்தும் அள்ளி செல்ல முந்துங்கள் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ். உங்கள் விருப்பத்துக்கேற்ற பல்வேறு வடிவங்களில் சாரிகள், சுடிதார்கள் என அனைத்தும் கிடைக்கின்றன. எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் டோட்மண்ட். ஜெர்மனியில் தற்பொழுது கொரோனா நோய் தொற்று வீதமானது படிப்படியாக குறைவடைந்து வருகின்றது. அதாவது இன்றைய தினம் 1,00,000 பேருக்கு 263.6 என்ற தொற்று நிலையை கொரோனா அடைந்திருக்கின்றது. இதே வேளையில் ஜெர்மன் அரசாங்கமானது 5/9/2022 புதியதோர் கொரோனா தடுப்பூசி மருந்தை அறிமுகம் செய்ய உள்ளதாகவும் ஜெர்மனியின் சமஸ்டி சுகாதார அமைச்சர் கார்ல் லவுட்பர்க் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். உக்ரைன் இராணுவத்தினர் தற்பொழுது ரஷ்ய இராணுவத்திற்கு எதிரான முறையில் புதியதோர் தாக்குதலை ஆரம்பித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது கடந்த சில மாதங்களாக உக்ரைன் இராணுவத்தினர் தமது இராணுவத்தினரை அணிதிரட்டி வருவதாகவும், பாரியதோர் எதிர்த்தாக்க நடவடிக்கைகளில் ஈடுபட போகின்றனர் என்றும் பல பத்திரிகைகள் மற்றும் வெளிநாட்டு உளவு அமைப்புகள் ஆரிடம் தெரிவித்திருந்தன. இதே வேளையில் இன்றைய தினம் ஷேர்சான் என்ற பிரதேசத்தின் மீது பாரிய தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாகவும், இதன் காரணத்தினால் ரஷ்ய இராணுவத்தினர் நிலைகுலை போயுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் ஐரோப்பாவுடைய முக்கிய அணு உலை உள்ள பிரதேசமான ஸ்பொரஷ்னஷ்கா என்ற பிரதேசத்தை நோக்கி சர்வதேச அணு மையத்தினுடைய உயர் அதிகாரிகள் இன்றைய தினம் விஜயம் செய்திருக்கின்றார்கள். அதாவது இந்த பிரதேசத்தில் அணுக்கசிவு ஏற்பட்டதாகவும், இந்த அணுக்கசிவுக்கு முக்கிய காரணமாக ரஷ்யா அமைந்ததாகவும் உக்ரைன் தரப்பில் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இதை ஆராய்வதற்காக அவர் இன்றைய தினம் சென்றிருக்கின்றார். இதே வேளையில் ஸ்வீடனானது மீண்டும் உக்ரைன் இராணுவத்தினருக்கு 94 பில்லியன் யூரோக்களுக்கு பெறுமதியான ஆயுதங்களை விநியோகம் செய்ய உள்ளதாக என்று தெரிவித்திருக்கின்றது. இதே வேளையில் நேற்றைய தினம் ஜெர்மனியின் ஒரு நகரமான கொலோனில் ரஷ்யாவினுடைய தாக்குதலுக்கு ஆதரவான முறையில் ஜெர்மனியின் வலதுசாரி தீவிரவாதிகள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. சிறிய நாட்டிலிருந்து ஈரானுடைய ஆதரவு குழுக்கள் இஸ்ரேல் மீது பலத்த தாக்குதலை பல தடவைகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதே வேளையில் இதற்கு எதிர்வினையாற்று முகமாக இஸ்ரேலுடைய வான்படையினர் சிரியாவுடைய பல தளங்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டிருந்தனர். அதே வேளையில் ஈரான் சார்பு அணியினர் மீதும் பலத்த தாக்குதலை மேற்கொண்டிருந்தனர். இதே வேளையில் இன்றைய தினம் ஈரான் தரப்பு ஆயுத குழுக்களுக்கும் சிரியாவிற்கும் மற்றும் ஈரானுடைய ரெவல்யூஷனரி கார்ட் என்று சொல்லப்படுகின்ற பிரத்யேக படையினருக்கும் இடையே இணைய வழியான ஒரு மகநாடு நடைபெற்றதாகவும், இதன் பொழுது
சிரிய நாட்டு அதிபர் அசாத் அவர்கள் இஸ்ரேல் நாட்டு மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஈரானானது சிரியாவை ஒரு தளமாக பயன்படுத்தக்கூடாது என்று வேண்டுதல் விடுத்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இலங்கையில் காபோத உயர்தர பயிற்சியினுடைய பெறுபேறுகள் வெளிவந்திருக்கின்றன. இதேவேளை பம்பலப்பட்டி இந்து கல்லூரியில் கல்வி கற்ற மாணவனான ஜெயசந்திரன் துவாரேஸ் என்ற மாணவன் 3 A-க்களை பெற்று இலங்கையில் அவர் 2 கணித பிரிவில் 2வது இடத்தை பெற்றதாகவும் மாவட்ட அடிப்படையிலும் இவர் 2வது இடத்தை பெற்றதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இருபதாவது ஆண்டில் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வந்துவிட்டது. ஆடை தள்ளுபடி, ஆடை திருத்துகள் அனைத்தும் அள்ளி செல்ல முந்துங்கள் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ். உங்கள் விருப்பத்துக்கேற்ற பல்வேறு வடிவங்களில் சாரிகள், சுடிதார்கள் என அனைத்தும் கிடைக்கின்றன. எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் டோட்மண்ட்.